எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சர்ஃப்ராஸ் கான். போன வாரம் இந்த சேனலில் நெட் ஜீரோ எமிஷன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ முழுக்க காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் உலகம் வெப்பமயமாதல் பற்றி தான் இருக்கும். 2030 உலக நாடுகள் நாங்கள் நெட் ஜீரோ எமிஷனுக்கு வந்துடுவோம், அதாவது எங்கள் நாட்டிலேருந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எந்த விதத்துலையும் வெளியில் போயிடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த நெட் ஜீரோ எமிஷன்னா என்னன்னு உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த நெட் ஜீரோ எமிஷனுக்கு அவங்க மறுப்பு தெரிவிச்சிட்டாங்கன்றதை முன்னாடியே பார்த்துட்டோம். ஆனால் 2030 நம்ம இந்தியன் ரயில்வேஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய க்ரீன் ரயில்வேஸாக மாறப்போகிறதா சொல்லியிருக்காங்க. க்ரீன் ரயில்வேஸ்னு ஒன்றும் கிடையாது, லோ கார்பன் ரயில்வே நெட்வொர்க். இந்த இந்தியன் ரயில்வேஸ்க்கும் இந்த நெட் ஜீரோ எமிஷனுக்கும் என்ன சம்பந்தம்னா, இந்தியன் ரயில்வேஸ்னால க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வளிமண்டலத்துக்குள்ளே போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இதை பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் இந்த லோ கார்பன் ரயில்வேஸ் எப்படி பாசிபிள், இது பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழிமுறைகளை பின்பற்றுறாங்க அப்படின்னு பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, என்னோட பேர் சர்ஃப்ராஸ் கான். இந்த சேனல் செல்ஃப் டெவலப்மெண்ட், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் நாலேஜ் பற்றினது. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்டு உலக சுற்றுச்சூழல் தினம் அன்னைக்கு இந்தியன் ரயில்வேஸ் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. என்னன்னா 2030 நாங்கள் இந்த நெட் ஜீரோ எமிஷனுக்கு வந்துடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை வருஷமா இல்லாமல் ஏன் இந்த குறிப்பிட்ட காலத்தில் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்கன்னா, இந்த உலகம் வெப்பமயமாதல், காலநிலை மாற்றம், இதுக்கெல்லாம் இந்தியன் ரயில்வேஸும் ஒரு பங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே இந்தியன் ரயில்வேஸ் பற்றி முக்கால்வாசி தெரியும். இந்த உலகத்திலே மிக நீளமான ரயில்வே நெட்வொர்க்கில் இந்தியா 4வது இடத்துல இருக்குது. USA, சைனா, ரஷ்யாவுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 67,956 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ரயில்வே நெட்வொர்க்ஸ் நீளமாக இருக்குது. மற்றும் இந்த உலகத்திலே அதிக வேலையாட்கள் இருக்கக்கூடிய ரயில்வேனா அது இந்தியன் ரயில்வே தான். கிட்டத்தட்ட 12,54,000 பேர் வேலை செய்கிறாங்க. சரி, இப்போ இந்த நெட் ஜீரோ எமிஷனுக்கும் இந்த இந்தியன் ரயில்வேஸ்க்கும் என்ன சம்பந்தம்? இந்த நெட் ஜீரோ எமிஷனுக்கு வர்றதுக்கு இந்தியன் ரயில்வேஸ் என்னெல்லாம் வழிமுறைகளை பின்பற்றுறாங்கன்னு பற்றி பார்ப்போம். அதில் முதல் வழிமுறை எலக்ட்ரிஃபிகேஷன் ஆஃப் ரூட்ஸ். ரயில் பாதைகளை மின்சாரம் மூலமாக வேலை செய்ய வைக்கிறது, இதுதான் முதல் வழிமுறை. இப்போ நம்ம ரயில் பாதைகளை பார்க்கும்போது ரெண்டு முக்கியமான விதங்கள் பார்த்துப்போம். ஒன்று நேரோவாக இருக்கும், இன்னொன்று ப்ராடாக இருக்கும், அதாவது அகலமாக இருக்கும். இந்த அகலமாக இருக்கிற ரயில் பாதைகளை ப்ராட் கேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் உள்ள இந்த ப்ராட் கேஜஸ் எல்லாமே மின்சாரம் மூலமாக வேலை செய்ய வைக்கிறதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த வழிமுறை என்னென்னா சோலார் பவர் ஸ்டேஷன்ஸ், அதாவது சூரிய ஒளி மூலமாக இயங்கக்கூடிய ரயில் நிலையங்கள். இந்த ஐடியாவை பொறுத்த வரைக்கும் இது சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவே பாதுகாப்பானது, ஏன்னா சூரிய ஒளியிலேருந்து முழுக்க செயல்படுறதுனால. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சூரிய ஒளியிலேருந்து செயல்படுற முதல் ரயில் நிலையம் எங்கே இருக்குன்னா ஆந்திராவில் உள்ள விஜயவாடா ரயில் நிலையம் தான். அடுத்த வழிமுறை பயோ டாய்லெட்ஸ் மற்றும் எல்இடி லைட்ஸ். இந்தியாவில் உள்ள ரயில்களில் இருக்கிற டாய்லெட்ஸ் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இனிமேலும் அப்படி இருக்காதுன்னு இந்த பயோ டாய்லெட்ஸ் மூலமாக உறுதியாக சொல்கிறாங்க. இந்த பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும். எல்இடி லைட்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் மெர்க்குரி அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து கிடையாது. இந்த மெர்க்குரினால தான் சுற்றுச்சூழல் பாதிப்படையுதுன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அதனால இந்த எல்இடி லைட்ஸை பயன்படுத்தினா சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது, ஏன்னா இந்த எல்இடி லைட்ஸில் இந்த மெர்க்குரி அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் கிடையாது. அதனால இந்தியன் ரயில்வேஸில் இதை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த வழிமுறை லோ கார்பன் ஃப்ரைட் காரிடார்ஸ். ஃப்ரைட் காரிடார்ஸ்னு ஒன்றும் கிடையாது, சரக்கு ரயில் போகக்கூடிய ரயில் பாதைகள். நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குன்னு தனியாக ஒரு ஸ்மெல் இருக்கும். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் நம்ம ட்ரெயின் ஏறும் போதும் அதில் இறங்கும் போதும் அதுக்குன்னு ஒரு தனி ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல்லு நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ சுற்றுச்சூழலுக்கு கண்டிப்பாக நல்லது கிடையாது, ஏன்னா அது அங்கே இருக்கிற புகையிலேருந்தும் தூசியிலேருந்து வர ஸ்மெல்லு தான். அதெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த ஃப்ரைட் காரிடார்ஸ்லாம் லோ கார்பனாக மாற்ற போகிறாங்க. லோ கார்பனாக மாற்றிட்டா சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் வரப்போகிறது கிடையாது. இந்த ஃப்ரைட் காரிடார்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிரிவுகள் இருக்குது, ஈஸ்டர்ன் காரிடார் அண்ட் வெஸ்டர்ன் காரிடார். ஈஸ்டர்ன் காரிடாரை பொறுத்த வரைக்கும் லூதியானாலேருந்து டான்குனி அப்படிங்கிற இடம் வரைக்கும் இருக்குது, சுமார் 1875 கிலோமீட்டர் வரைக்கும் நீளமானது. அண்ட் வெஸ்டர்ன் காரிடாரை பொறுத்த வரைக்கும் தாத்ரி அப்படிங்கிற இடம்லேருந்து ஜவஹர்லால் நேரு போர்ட்ரஸ் வரைக்கும் இருக்குது, அது ஒரு 1506 கிலோமீட்டர் வரைக்கும் நீளமானது. அடுத்த வழிமுறை என்னென்னா க்ரீன் சர்டிஃபிகேஷன்ஸ். சமீப காலத்தில் நம்ம இந்தியன் ரயில்வேஸ் ரயில் நிலையங்களுக்கும் ரயில் அலுவலகங்களுக்கும் இந்த க்ரீன் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு வராங்க. இந்த க்ரீன் சர்டிஃபிகேட் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நீர் சேமிப்பு, மின்சார சேமிப்பு, இதுக்கெல்லாம் கொடுப்பாங்க. இந்த க்ரீன் சர்டிஃபிகேட்டில் 3 முக்கியமான வகைகள் இருக்குது, பிளாட்டினம், கோல்டு அண்ட் சில்வர். இது வரைக்கும் 19 ரயில் நிலையங்களுக்கு இந்த க்ரீன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதில் 3 பிளாட்டினம், 6 கோல்டு, 6 சில்வர். மற்றும் 27 ரயில் அலுவலகங்களுக்கு க்ரீன் சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க. அதில் 15 பிளாட்டினம், 9 கோல்டு, 2 சில்வர். கடைசி வழிமுறை கிளைமேட் சேஞ்ச் ஃபீச்சர்ஸ். நம்ம இந்தியன் ரயில்வேஸ் வருஷா வருஷம் என்வாயர்மெண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு அறிக்கை விடுவாங்க. அந்த அறிக்கையில் முக்கியமாக எதை பற்றி பேசியிருப்பாங்கன்னா, இந்த காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி தான் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி பாரிஸ் அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், கியோட்டோ புரோட்டோக்காலாக இருக்கட்டும், இல்லை கிளைமேட் லீடர் சமிட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான காலநிலை மாற்றங்களுக்கு இந்தியன் ரயில்வேஸ் எந்த அளவுக்கு ஒரு பங்கு ஆற்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த க்ரீன் ரயில்வேஸ் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அண்ட் என்னெல்லாம் வழிமுறைகளை பின்பற்றுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட பர்சனல் ஒப்பீனியன்லேருந்து இதை எதுக்காக பண்ணுறாங்கன்னா, சுற்றுச்சூழல் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் பண்ணுறாங்க. ஆனால் அரசாங்கமும் அதிகாரிகளும் எவ்வளோ தான் பாடுபட்டாலும் மக்கள் கையில் தான் அந்த சுத்தமும் சுகாதாரமும் இருக்குது. மக்களோட மனசு மாறலைன்னா இது எதுவுமே வெற்றி அடையாது. இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் ஏற்கனவே பார்த்துருக்கிற மாதிரி சாப்பிட்டு அங்கேயே அப்படியே தூக்கி போடுறது, ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது ட்ரெயின்லேருந்து அப்படியே சொயின்னு தூக்கி வீசுறது, அதெல்லாம் இருக்கும்போது இவங்கெல்லாம் என்ன தான் பண்ணாலும் சுத்தமும் சுகாதாரமும் கண்டிப்பாக இருக்காது. மக்களோட சுத்தத்தை மக்கள் தான் பார்த்துக்கணும். இது ஒன்று ரெண்டு பேர் மட்டும் செஞ்சால் பார்த்தாது, எல்லாருக்கும் அந்த மனநிலை வந்தாகணும். அப்போ தான் இந்த மாதிரியான வழிமுறைகள் வெற்றி அடையும். எனிவேஸ், உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப ஒரு நல்ல டாப்பிக்கோடு இதே மாதிரி உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். அது வரைக்கும் கீப் லேர்னிங், கீப் க்ரோவிங்.